ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சினிமா டிக்கெட்லேருந்து ஒரு வீடியோ புதுசாக வந்திருக்கு. ராஜமௌலி ரோஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இயக்குனர் ராஜமௌலி பல நல்ல படங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து RRR, பாகுபலி, இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக எல்லோரும் ரசிக்கும்படியான சில படங்கள்லாம் நம்ம ரீசெண்டாக எடுத்திருக்காரு. அவர் வந்து பழைய படங்கள்ல இதுக்கு அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படங்கள்ல எந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அது என்ன மாதிரியான கிரிஞ்செல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சினிமா டிக்கெட்லேருந்து ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க. வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுக்கா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். டைரக்டர் ராஜமௌலியை இந்தியாவில் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலி, RRR படங்களோட திரைக்கதை, பிரம்மாண்டம் எல்லாம் பெரிய ரேஞ்ச் ஆடியன்ஸ் ரீச் பண்ணிச்சு. அது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல் ஆகிட்டே வருதடா. சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல. ஆனா இப்போ சங்கர் மணிரத்னம் இவங்களோட ஆரம்ப கால படங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுல கிரிஞ்சா எதுவுமே இருக்காது. ஒரு சில சீன்ஸ் போரிங்கா கூட இருக்கலாம், ஆனா மொக்கையா இருக்காது. அதனாலதான் இன்னும் டாப் பிளேசஸ்ல இருக்காங்க. அதுவே நம்ம ராஜமௌலியோட ஆரம்ப படங்களை பார்த்தா தெரிச்சு கிரிஞ்சுனா மரண கிரிஞ்சா இருக்கும். அவர் அதெல்லாம் பண்ணி பல விஷயங்களை கத்துக்கிட்டுதான் இப்போ பெரிய படங்கள் பண்ணி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. ராஜமௌலியோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இவர் இல்ல, டைரக்ஷன் மட்டும் தான் இவர் பண்ணிருக்காரு. அப்பாடா, சோ அது கொஞ்சம் தான் கிரிஞ்சா இருக்கும். நம்ம ஜூனியர் NTR தான் ஹீரோ. அச்சுச்சோ, அவரா வேற படமா இருந்திருந்தா இது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு நாள் நடக்காது. என்னதான் படிப்புல ஆர்வம் இருக்கிறவனா இருந்தாலும் இப்படி மூணு கிலோமீட்டர் பஸ் சேஞ்ச் பண்ணி பறந்து போயெல்லாம் படிக்க மாட்டாங்க. என்ன ரன்னிங் வந்து சீனை போடுறியா? சாரி, காலேஜ் டைம் ஆச்சு. ஆனா அடுத்த பஸ்ல வரணும். இதுன்னா ஒரு நாள் லேட்டா போனா உயிரை போயிடும், உயிர் போனா பரவாயில்லண்ணா. உயிருக்கு படிப்பு போக கூடாதுண்ணா. ஆனா படிப்புக்கு உயிர் போடலாம். ராஜமௌலி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதாத படத்திலேயே இன்ட்ரோ இப்படி இருக்குன்னா, 2003 இதே NTR வச்சு இவரே கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ண சிம்மாதிரி படத்துல இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க. படம் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆஸ்தான பெருமாள் பிச்சை ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு வருவாரு. ஒரு ரவுடி குரூப் ஒரு குரங்க வச்சு அபேஸ் பண்ணி தூக்கிட்டு ஓடுவாங்க. பெருமாள்
வாழ்க்கையில இருக்கிற சக்கரத்தை தூக்க நாலு பேர் சேர்ந்தாலே கஷ்டம். இவர் தூக்குறதும் இல்லாம அதை அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசுறாரு. எதுக்காக இப்படி ஒரு கீரல் சம்பவத்தை ராஜமௌலி காரை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க. அந்த ரத்தத்திலேயே ஒரு தம்ம பத்த வைக்கிறாரு. கேட்டா ரத்தத்துல சூடு இருக்குன்னு முட்டாத்தனமா ஒரு பஞ்சு போடுறாரு. என் பிளட்ல இருக்கிற சூட பத்தி உங்ககிட்ட செப்பரேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னப்பா தேர்ற இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடுவு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அதை போய் எதுக்கு ஓபன் பண்ணிச்சு எடுத்து பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஐயோ நான் சிந்திக்கலப்பா. இதை விட லூசுத்தனமா ஒரு சம்பவத்தை இதுக்கப்புறம் பண்ணுவானுங்க. இவர் மீச துடிச்சா என்ன ஆகுன்னு மட்டமான டைலாக பேசுறதும் இல்லாம அந்த சீனன் நிகழ்த்திய காட்டிடுவானுங்க. என்ன கை மேல வருது அடிச்சிடுவியா? அடிக்கிறதுக்கு இல்ல, கை மேல வந்தது மீச துடிச்சதுக்கு. என்ன வதைக்கிற இந்த சிம்மாதிரி மீச மேல கைய வச்சா இந்த ஏரியால சுழல் காற்று வந்துடும். சரி வை கைய. ஓகே நீ ஆசைப்பட போது நான் ஏன் வேணாம்னு சொல்லணும். ஓகே இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? வேற யாரு? நான் தான். இத பார்த்த அப்புறம் தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட் வந்துச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா இது சிம்மாதிரி படத்தோட ரீமேக் தான். நம்ம கேரக்டர் நடிச்ச கஜேந்திரா. வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற ஹீரோ முதலாளி பொண்ணு திருடன் நினைச்சு பிடிக்கிற சீன் ரெண்டு படத்திலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கஜேந்திரா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதையே நம்ம ராஜமௌலி டைரக்ஷன்ல எப்படி புளிஞ்சு எடுக்கிறாரு பாருங்க. இந்த சீனே ரொம்ப நேரம் போகும். பொம்பளை வாய்ஸ் பாடி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி கூட இவருக்கு இது பொண்ணுதான்னு தெரியாமையே திருடன் திருடன்னு கத்தி அந்த பொண்ண ராங்கான இடத்துல டீல் பண்ணுவாரு. நீங்களா போய் சீக்கிரம் கையில எடுத்துருவாங்க. எப்பவும் போல வெறும் உள்ளாடையை மட்டும் போட்டுட்டு சாதாரணமா இருப்பாங்க. ஏன்னா இது ராஜமௌலி கார் படம். அப்போ வேலைக்காரி ஹீரோவை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா கொடுத்து ஒரு கிராபிக்ஸ் கட்டிரும்பு தூக்கி உள்ள போடும். என்ன
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அப்போ அந்த டிரஸ் ஓடியே ஹீரோயினை குறிக்க விட்டு எடுத்திருப்பாரு ராஜமௌலி. அப்புறம் வெள்ளப்பாக எடுத்து தடவி எறும்பு வெளியே வர வைப்பாரு. இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு ராஜமௌலியோட கற்பனைகள் எப்படி தாறுமாறா இருக்குன்னு பாருங்க. காதல் ஜோடிகளுக்கோ கணவன் மனைவிக்கு நடுவுலையோ கதையோட ஓட்டத்துல உண்மையான ஊழல் ரொமான்ஸ் கதைக்கு தேவைப்படும் போது அத மணிரத்னம் கமல் மாதிரியான இயக்குநர்கள் அழகா காட்சிப்படுத்தி கவிதை மாதிரி எடுப்பாங்க. நம்மளால ஆடியன்ஸ் என்னென்ன நினைச்சாருன்னு தெரியல. பொண்ணுங்களையும் சரி ஆம்பளைங்களையும் சரி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி கன்றாவியா கிறுக்கி இருக்காரு. ஏன் உனக்கு இந்த வேலை இதுவே ஒரு கேவலமான சீனு. இதை விட மட்டமான ஒரு சீன் வைக்க முடியுமான்னு யோசிக்கும் போதே மரண கிரிஞ்சா உன்ன வச்சு விட்டாருப்பா ராஜமௌலி. ஜூனியர் என்டிஆரோட முதலாளியா இருக்க நாசரு கோல்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும் போது காரணமே இல்லாம ஒருத்தன் வந்து நாசர ஓவரா கலாய்ச்சி தள்ளிடுவான். இந்த வயசுல கோல்ஃப் விளையாடி சிவப்பு சட்டையும் சிவப்பு தோப்பையும் மூக்கும் எல்லாமே அதுதான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாசருக்கு குளிக்க சுடு தண்ணி வச்சு துண்டை எடுத்து கொடுத்து குளிக்க அனுப்புவாரு. நல்லா ஷாம்பு போட்டு குளிங்க, முடியெல்லாம் மண்ணா இருக்கு. இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் அடிச்ச அந்த கோல்ஃப் பால கையிலேயே வச்சுக்கிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்காருன்னு இப்போதான் நமக்கு ரிவீல் பண்றாருங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இதுக்கப்புறம் தான் மெயின் காமெடியே. நாசர் குளிக்கிறதுக்குள்ள அந்த கோல்ஃப் கோர்ட்டுக்கு போய் அவனை அடிச்சுட்டு வரணும். ஏன் தீமங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கோல்ஃப் கிரவுண்ட் ஏதோ வீட்டு பக்கத்துல இல்ல. இவங்க வீடு இருக்கிறது ஒரு மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும். கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். ஓ, அப்படியா விஷயம்? இவர் வண்டியை எடுத்து பறந்து வந்து ஹைவே பைபாஸ்ல ஜம்ப் ஆகி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஹில்ஸ்ல டிராவல் பண்ணி லொகேஷன் வந்து பார்த்தா இவன் இன்னும் அங்க உட்கார்ந்திருப்பான். ஆக்சுவலி நாசரும் என்டிஆரும் இங்க இருந்து போகவே 6 நாள் ஆயிருக்கும். இவர் திரும்ப இந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்கு 6 நாள் ஆயிருக்கும். இவன் இன்னும் இங்க இருக்கான். என்னோட ஃபேவரட் சீன் வேற ரகமா இருக்கும். வண்டி ஓட்டிட்டு வந்ததுல இருந்து இன்னும் அந்த பால் கையிலேயே தான் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். வந்து அந்த பாலாலேயே அவனை அடிச்சு அந்த பால மஞ்சத்தூள் மாதிரி கையாலேயே பொடிச்சு போட்டுருவாரு. இன்னைக்கு நீ ஜனம் கேட்ட செருப்படிதான் வாங்க போற. பொடிச்சு போட்டுட்டு வசனத்தையும் போடுவாரு. மறுபடியும்
மறுபடியும் ஒரு லாங் டிராவல்ல வீட்டுக்கு போய் நாசருக்கு மாத்து துணியை எடுத்துட்டு பாத்ரூம் முன்னாடி போய் நின்ன உடனே நாசர் குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு வெளியே வருவாரு. தலை துடைச்சிக்கோங்க இல்லனா ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. அரை நாள் குளிச்சுட்டு வெளியே வந்து என்டிஆர் போய் அடிச்சுட்டு வந்ததையும் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப சொல்லு இந்த மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வைக்க கூடாது பிரியா. உங்க மேல யாராவது கை வச்சா நான் சும்மா இருப்பேனா? அவன் கை இனிமேல் வேலை செய்யாது. காலு டவுட் தான். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது. எல்லாத்தையும் விட குளிச்சுட்டு வர்றது கூட 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சப்புறம் கூட லாஸ்ட்ல கேஷுவலா அதுக்கு நாசர் கொடுக்கற ரியாக்ஷன் தான் எனக்கு குபீர் சிரிப்பை ஏற்படுத்திருச்சு. காலு டவுட் தான். ஏய் பிரியமா சாப்பிடுறியா? ஏண்டா ஈரேழு லோகங்கள்லயும் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். ஏதோ ரெகுலரா பல்லு வளர்க்கிற மாதிரியான சாதாரண விஷயம் நடந்த மாதிரி எப்படி ரியாக்ஷனை யோசிச்சிருக்கீங்க? கஜேந்திரால கூட இவ்வளவு தூரம் ஹில்ஸ் டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் வராது. பக்கத்துல போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பாத்தியா இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே மலை ஹொட்டோ ஹொட்டோ கொட்டி ஊர் கழிச்சு போகும்டா. படம் போட்டு அரை மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இவ்வளவு சம்பவங்களை இறக்கிட்டாரு. உள்ளா பார்த்தா என்ன ஆகுமோ. அடுத்தடுத்த சீன் இன்னும் கொடூரமா தான் போயிட்டு இருக்கேன். அடுத்த சீனை பாருங்க. நம்ம ஜூனியர் என்டிஆர் அடிச்சு போட்ட ஆளு ஹாஸ்பிட்டல்ல தரையில் போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பாரு. பெரிய காமெடி என்னன்னா எலும்பு முறிவுனா எக்ஸ்ரே ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். இந்த டாக்டர் ஷாக் மேல ஷாக் ஆகி, இசிஜி பார்த்து ஷாக் ஆகி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஓவரா ஷாக் ஆகி, இந்த ஆள் கொடுக்கற ரியாக்ஷனே செம காமெடியா இருக்கும். இந்த தாமடியான பேர்லயே தீம் மியூசிக் வேற. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்பாட் எஃபெக்ட் வேறயா? இப்படி ஃபர்ஸ்ட் நாலு சீன்லயே நமக்கு நாக்கு தலை விட்டுருவாரு ராஜமௌலி. இதுக்கு மேல இவர் டான் ஆன பிளாஷ்பேக், கிளைமேக்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு இல்ல. முடியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நோரத்தில் இருந்துச்சு. இன்னும் பல படம் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே அடியா பாக்குறதுக்கு எனக்கு இல்ல. ராஜமௌலி கையெடுத்து கும்பிடுறா, வாழ்க்கையில பக்கத்துல மட்டும் வந்துடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீதி ராஜமௌலி படங்களை பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். நான் 2-3 படங்கள் இல்லைனா ஒரு 4-5 படங்கள் சேர்ந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பான்னு நினச்சேன். ஒரே ஒரு படத்தையே இவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னு எதிர்பார்க்கல. வீடியோ ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பக்கமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு படமே இவ்வளோ நேரம் ரோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். ஆனால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு கிரியேட்டர் அவங்க அப்படின்னா எல்லா அவங்களோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் தப்பு பண்ணுவாங்க,
ஸோ அதிலிருந்து அது என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து என்ன அவங்ககிட்ட என்ன இருக்குது, மக்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து அவங்க அவங்ககிட்ட இருக்கிறதுல எதை வந்து அவங்க கொடுத்தா மக்கள் பார்க்குறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ராஜமௌலி வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் தெரிகிறாரு. ஏன்னா நம்ம டைரக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா பாரதிராஜா சார், மணிரத்னம் சார்லாம் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் எடுத்த படங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எடுக்கிறதும் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளோட ரிலேட்டபிள் ஆகிற மாதிரியே தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது அவங்களோட அவங்க மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பட்டு ராஜமௌலி வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியாரு. ஹீஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் கோயிங் அப்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ராஜமௌலியோட படங்கள்லாம். இப்போ வந்த படங்கள் ஆர்ஆர் ஆகட்டும், பாகுபலி ஆகட்டும், அந்த பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் வந்து டீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவரோட இமேஜினேஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து அது எப்படி காட்டினா ரசிக்கும்படியாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாரு இப்போ வந்த ரீசெண்டாக படங்கள்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த படங்கள்லாம் உண்மையாக கிரிஞ்சாக தான் இருக்குது. பட் அவர் லேர்ன் பண்ணி இதை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எப்பவும் எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்க்ராட்சிலிருந்து டெவலப் பண்ணி போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொண்டு வர்ற இருக்கிறவங்களையோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ராஜமௌலி பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட், நல்ல ரோஸ்ட்டு தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு 4-5 படங்கள் சேர்த்து போட்டிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஒரே படமே வந்து இவ்வளோ நேரம் போயிருக்குதுன்ட்டு எதிர்பார்க்கல. சரி பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக பார்ட் 2 நம்ம பார்க்கவும். ஓகே பை பை. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.